ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைல் அப்ளிகேஷனை இந்த மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எப்படி ஹைட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதாவது மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எப்படி மறைக்க முடியும்னு பார்க்கலாம். நானும் என்னுடைய ப்ரைவசிக்காக ஒரு சில அப்ளிகேஷனை இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஹைட் செய்து வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ ஹைடன் ஆப், இந்த ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். நான் ஹைட் செய்த என்னுடைய 5 அப்ளிகேஷனும் இது தான். இந்த 5 அப்ளிகேஷனும் என்னுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் எங்கேயுமே ஷோ ஆகாது. இது மாதிரி நமக்கு விருப்பமான அப்ளிகேஷனை எப்படி மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மறைக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ மொபைல் அப்ளிகேஷனை இந்த மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எப்படி மறைக்க முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி 5 அப்ளிகேஷனை நான் ஹைட் செய்திருந்தேன். ஹைட் செய்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். திரும்பவும் 2 அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு ஹைட் செய்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப், இந்த 2 அப்ளிகேஷனை நான் ஹைட் செய்து காட்டுறேன். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பமான அப்ளிகேஷனை நீங்கள் ஹைட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைல் அப்ளிகேஷனை மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஹைட் செய்கிறதா இருந்தால், அதாவது மறைக்கிறதா இருந்தால், ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்த பிறகு சேம் இந்த செட்டிங்ஸ் பேஜை கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் ஸ்க்ரோல் செய்யும் போது செக்யூரிட்டி நேமில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒரு முறை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த செக்யூரிட்டி பேஜில் ப்ரைவசி அண்ட் ஆப் இன்கிரிப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், ஆல்ரெடி செட் செய்த ப்ரைவசி பாஸ்வேர்டை அப்ளை செய்ய வேண்டியிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் ப்ரைவசி பாஸ்வேர்டை செட் செய்ய தெரியலன்னா, அதற்கான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு முறை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்னுடைய ப்ரைவசி பாஸ்வேர்டை அப்ளை செய்கிறேன். நெக்ஸ்ட், ஆப் ஹெடிங், இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், நம்முடைய மொபைல் ஃபோனில் உள்ள எல்லா அப்ளிகேஷனுமே இந்த பேஜில் ஷோ ஆகும். ஆல்ரெடி நான் 5 அப்ளிகேஷனை மொபைல் ஹோம் ஸ்க்ரீனிலிருந்து ஹைட் செய்திருந்தேன். அந்த 5 அப்ளிகேஷனும் இது தான். திரும்பவும் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நான் செலக்ட் செய்கிறேன். டோட்டலாக நான் 7 அப்ளிகேஷனை நான் என்னுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனிலிருந்து ஹைட் செய்துட்டேன். நான் ஹைட் செய்த அந்த 7 அப்ளிகேஷனுமே என்னுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் எங்கேயுமே ஷோ ஆகாது. இன்கேஸ் ஹைட் செய்த அப்ளிகேஷனை அன்ஹைட் செய்கிறதா இருந்தால், ஃபஸ்ட் மொபைல் ஃபோனில் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட், சேம் இந்த செட்டிங்ஸ் பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்து செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த செக்யூரிட்டி பேஜில் ப்ரைவசி அண்ட் ஆப் இன்கிரிப்ஷன், இந்த ஆப்ஷனை ஒரு முறை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், ப்ரைவசி பாஸ்வேர்டை அப்ளை செய்யலாம். நெக்ஸ்ட், ஆப் ஹைடிங், இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ஹைட் செய்த அப்ளிகேஷனை சிம்பிளாக அன்ஹைட் செய்ய முடியும். ஒரு மொபைல் ஃபோனில் உள்ள அப்ளிகேஷனை எப்படி ஹைட் அண்ட் அன்ஹைட் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.